நிறைய கேள்வி இருக்கு, நிறைய கார்டு வச்சிருக்கீங்க. அம்மா, இவர்களை பற்றி கலை என்ன நினைக்கிறார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இயக்குனர் ப. ரஞ்சித் சார். ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு மேபி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங், வந்து உலகமே வந்து வியந்து பார்க்குற ஒரு மனிதர், ஆஸ் வெல் ஆஸ் அன் ஆக்டர். ஆக்டர் அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங். பயங்கர எனக்கு ரஜினி சாரை வந்து நேரில் பார்த்துட மாட்டோமான ஒரு பெரிய கனவு இருந்தது. ஸோ அது வந்து நான் சினிமா முயற்சி பண்ணுறதுல அது ஒரு முக்கிய காரணம். அவரை நேரில் பார்த்தோன்னா பயங்கர எக்ஸைட். அதுவும் அவரை நேரில் பார்த்த உடனே அவரை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். நேரில் பார்த்தோன்னே அவர் எப்போவுமே சில பேர் வந்து நேரில் பார்க்காம இருக்கிறது நல்லது, சில பேர் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும் ஆனால் வந்து அவர் தூரத்துலேருந்தே ரசிக்கிறதா நல்லாயிருக்கும். பட் ரஜினி சார் மாதிரி ரஜினி சார் வந்து நேரில் பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஒரு மேலே இருக்கிற லவ் வந்து பயங்கர அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பவர் இருக்குது அவர்கிட்ட, ஒரு ஒரு லவ் இருக்குது ஒரு. அதனால் வந்து ரஜினி சார் இஸ் லைக் ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் இன் த வேர்ல்டு, எனக்கு அவர் தான். ரஞ்சித் சார் வந்து ரஞ்சித் சாரோட ஐடியாலஜி எனக்கு பயமாக பிடிக்கும். அவர் இந்த சமூகத்து மேலே வச்சுருக்க அக்கறை, அது வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள், அவரோட பார்வை, அவரோட எண்ணம், அவரோட கேரக்டர் வந்து எல்லாமே வந்து பயங்கர வியந்து போகிற அளவுக்கு இருக்கும். நான் வந்து எவ்வளோ அவர் யார் ரஞ்சித் சார் மாதிரி ஒருத்தர் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் மீட் பண்ணதில்லை. அவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு என்ன ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட ஆப்போசிட் சைடாக இருந்து 95% தப்பு பண்ணிங்கன்னு தெரிஞ்சால் கூட அவர் வந்து அவங்க சைடில் என்ன பிரச்சனையாக இருக்கும், எதனால் அதை பண்ணாங்கன்றது வந்து கொஞ்சம் பொறுமையாக அதை யோசித்து தான் ஒரு முடிவுக்கு வருவார். அந்த மாதிரி எல்லார் மேலேயுமே யாராக இருக்கட்டும் பயங்கர ஒரு அக்கறையும் ஒரு பயங்கர ஒரு லவ்வும் கொண்டவர். ஸோ அவர் வந்து அவர்னால் எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் என்ன வச்சுருக்கான் பார்ப்போம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அது ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே மாசாக இருந்தது. ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது அந்த லவ்வர்ஸ்க்குள்ளே உள்ள லவ்வுக்கு தடையாக இருக்கிறது எது நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸ்க்குள்ளே லவ் இருக்கிற வரையும் எதுவுமே பிரச்சனை இல்லை, தடையாக இருக்காது. அது யூஸ்வலாக ஒரு லவ்வுக்குள்ளே வர சண்டையாக இருக்கலாம், இல்லை ஒரு பொசசிவ்னஸாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், அதிகமான அன்பாக இருக்கலாம், அது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த அவங்களுக்குள்ளே இருக்க வரையும் அது லவ் இருக்கும் நிறைய. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் லவ் ஒன்லி. அது பெருசாக ஒன்று நம்ம இல்லை, பிரச்சனை இல்லாமல் எதுவுமே இருக்காது எந்த ரிலேஷன்ஷிப்பும். பட் அது அவங்க ரெண்டு பேரை தாண்டி ஃபேமிலி அப்படின்னு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனைகள் க்ரியேட் ஆகுது. இன்னும் நிறைய பேர் லவ்வை ஏற்றுக்கிற ஒரு மனநிலைக்கு வரல. என்னோட ஒப்பீனியன் எப்பயுமே சொல்லுவேன், இப்போ பெரியவங்களாகட்டும், பெரியவங்க வந்து தான் பசங்க மேலே அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது சூப்பரான விஷயந்தான். பட் பசங்களுக்கும் தங்க லைஃப் பற்றி தெரியும் வந்து. ஏன்னா ஒரு குறி ஒரு அடுத்த ஒரு 40 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போகிறது பசங்க தான். பெரியவங்க வந்து தான் வேலை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பிடிக்குதோ பிடிக்கலோ ஒருத்தர் கட்டி வச்சுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு சரின்னு தோணலை. பசங்க வந்து அவங்க லைஃப் டிசிஷன் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அதுவும் ஒருத்தங்க கூட தொடர்ந்து லைஃப்பில் வாழ போகிறாங்கன்னா அந்த லைஃப் டிசிஷன் அவங்க எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ அதுதான் எல்லா லவ்வையும் ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்துடணும். தட் இஸ் ஆல். அவ்வளோதான், பிரச்சனை எல்லாத்துலேயும் தான் இருக்கும், இருக்கட்டும். நெக்ஸ்ட் க்வெஸ்டன். நல்ல கதைகள் கலையரசனை தேர்வு செய்கிறதா, இல்லை கலையரசன் நல்ல கதைகளை தேர்வு செய்கிறாரா? இது ரெண்டுமே இருக்குது. சில பேர் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸில் நம்ம ஓகே, நம்ம அதே மாதிரி எல்லா கதை கேட்டு முடிவெடுக்கிற பொசிஷனுக்கு நான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னை அப்ரோச் பண்ணுறவங்க வந்து ஒரு இப்போ லீடெல்லாம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கதை கேட்பேன். கேரக்டர்ஸ் என்னும்போது என் கேரக்டர் மட்டும் என்ன, அது என்னவாக இருக்குன்றது கேட்டுப்பேன், அவ்வளோதான். ஃபுல் கதையெல்லாம் கேட்க மாட்டேன். லீடாக நடிக்கிறத வரும்போது கதைகள் கேட்பேன். அது வந்து கண்டிப்பாக ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ நானாக வந்து தப்பு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உழுந்துட்டா திரும்ப தூக்கி நிற்கிட்டு ஓடக்குதுங்க ஆள் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப கதை தேர்வில் ரொம்ப, ஆனால் அப்படி இருந்துமே சில படங்கள் எனக்கு சரியாக போச்சு, சில படங்கள் சரியாக போகல. பட் கதையாக நான் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கணும், என்ன யார் நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரு கதையாக இருக்கணும். அது வந்து அந்த மாதிரி கதைகள் தான் நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். கொஞ்சம் லாஜிக்கலி கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி யாரையும் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். நானும் தேர்ந்தெடுப்பேன், நல்ல கதைகள் எனக்கும் வரும், ரெண்டுமே இருக்குது அதில். கலையின் பார்வையில் சினிமாவில் தனது வெற்றி தோல்விகள். வெற்றி கொஞ்சம், தோல்வி நிறைய இருக்குது. என்னென்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். எப்படின்னா சினிமா வந்து ஒரு 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 நைட்டில் லைஃப் பயங்கர ஒரு அன்ஸ்டேபிளான இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து
சீக்கிரமாக எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஒரு ஒரு நார்மல், நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், ஒரு நார்மல் ஹியூமன் வந்து தான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ரிஜெக்ஷன்ஸ், பெயின், இன்சல்ட்ஸு, தோல்விகள் நிறைய வந்து சினிமாக்காரங்க ரொம்ப குறுகிய காலத்துலேயே ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. ஒரே நைட்டில் வந்து லைஃப் இப்படியோ மாறும், இப்படியோ மாறலாம். அதேமாதிரி நீங்கள் ஜெயிச்சா கூட அதை அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன், மெட்ராஸ் மாதிரி நான் வந்து வாய்ப்பு இல்லை, காசு இல்லை, எதுவுமே இல்லை, நான் கூட பயங்கர ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். பட் மெட்ராஸ்க்கு அப்புறம் தான் வந்து பெரிய ப்ரெஷரே க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய படங்கள் அந்த ஹிட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க சினிமாவில் இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி இது பண்ணுறது வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டும் ஸ்ட்ராங்கான ஒரு வெல் பவரும் வேணும். தோல்வியை விட வெற்றியை பயங்கர ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா எல்லா படமும் ஓடிடாது, எல்லா படமும் அதே மாதிரி ஒரே ஒரு பயங்கரமாக கலெக்ட் ஆகிட்டும் இருக்காது. ஸோ அதை வந்து பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கலை செய்த ஒரு செயல்தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்றால் அது என்னவாக இருக்கும்? மெட்ராஸ் நடித்தது சொல்லலாம், அதுதான் என் லைஃப் சேஞ்சிங்கான மொமெண்ட்டு, என் லைஃபே மாற்றுச்சு. அப்புறம் பிரியாவை மீட் பண்ணது, பிரியா எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தா, இப்போ வரையும் இருக்கா. அப்புறம் எங்கள் ஃபேமிலி சொல்லலாம், எங்கள் அண்ணன் சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய பயம் இருந்தது, ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எப்போவுமே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தான். வந்து அவனை ஃப்ரீயாக விடுங்க, அவன் என்ன புரியுதோ அவன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேர் லவ்வையுமே, பிரியாவும் எனக்கும் இருக்க லவ்வுமே எங்கள் அண்ணன் தான் வீட்டில் பேசி அதை வந்து சேர்த்து வச்சாங்க. ஸோ ராஜேஷ் அண்ணாக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் மெட்ராஸ் நடித்தது, பிரியா மீட் பண்ணது, எல்லாமே. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், கலை எதிரில் இருக்கும் கலைக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் இப்போது. என்ன அட்வைஸ்னா, ரொம்ப யோசிப்பேன், தயவு செஞ்சு ரொம்ப யோசிக்காத, பயங்கர ப்ரெஷரு அண்ட் யோசிச்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி யாரை நான் இப்போ சில இடங்களில் நோ சொல்ல கற்றுக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோ, சினிமாவில் மெயினாக நோ சொல்ல கற்றுக்கணும். அது வந்து இப்போ வரையும் என்னால் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதை மாற்றிக்கணும். அப்புறம் வந்து எல்லோருமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எல்லோருமே எல்லா டைமும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. ஸோ வந்து முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும், ஓகேனா ஓகேன்னு சொல்லணும். அதை மட்டும் பண்ணிக்காத, ஓகே டன். எதிரிகள் கடவுள் இருந்தால் என்ன கேட்பீர்கள், இல்லை யார் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மனுஷங்க தான் இருக்கணும் எதிர்க்க, மனுஷன்தான் இருக்கணும். என்ன கேட்போனா ஒன்றும் கேட்க மாட்டேன், மனுஷங்க தான் இருக்கணும் எதிர்க்கல. இந்த உலகத்தில் எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் கண்ட்ரி, லாங்குவேஜ், ரிலீஜன், காஸ்ட், எதுவாக இருக்கட்டும், ஆல் ஆர் ஹியூமன்ஸ், வி ஆல் ஷேர் த சேம் எமோஷன். ஸோ அதனால் வந்து எல்லா மனுஷங்களும் மனுஷங்க தான். எனக்கு வந்து இந்த லாங்குவேஜோ இல்லை மற்றபடி எதுவுமே எனக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை. அந்த அதனால் வந்து எனக்கு எல்லாருமே பிடிக்கும், எல்லாருமே வந்து சமம்னு நினைக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக வச்சுங்க, எல்லாருக்குமே அடிப்படையான வசதிகள் கிடச்சி பயங்கர ஹாப்பியாக இருக்கணும், பயங்கர ஜாலியாக இருக்கணும். பேசிக்கான விஷயம் இந்த உலகத்தில் எல்லோரும் கிடைக்கணும், அவ்வளோதான். கலையரசன் எனும் நட்சத்திரம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? தெரில தலை, எதை நோக்கி நகர்? சினிமாவில் வந்து சக்ஸஸ் நோக்கி சொல்லலாம். ஒரு நமக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். வந்து நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய விஷயம் பண்ணணுன்னு. கண்டிப்பாக ஒரு இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு தனியான ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி நமக்குன்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டராக இருக்கணுன்றது தான் நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் கரெக்டான ஒரு ஆளாக இருக்கணும், பேசிக் எத்திக்ஸோட கரெக்டான ஆளாக இருக்கணும்னு யோசிப்பேன், அவ்வளோதான். நான் கண்ணாடி போட போகிறேன், போர் அடி. நான் கண்ணாடி வந்து இது ஆக்சுவலாக பயங்கரமான கான்செப்ட்டு, ஏன்னா கண்ணாடி பிடிக்காத ஆளே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். நிறைய கேள்வியில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் பிட்டு பிட்டாக. லவ் ஸ்டோரி என்ன, ஜாலியான லவ் ஸ்டோரி தான், எல்லார் லவ்லும் இருக்க மாதிரி தான். என்ன இருக்கு, சண்டை இருக்கும், ஜாலி இருக்கும். பட் சினிமாவில் இனிஷியலாக பண்ணும்போது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருந்தது. ஏன்னா நான் வந்து லவ் பண்ணும்போது என் ஃபோட்டோஸ்லாம் அப்போ அந்த ரொம்ப போர்ட்ஃபோலியோலாம் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த போர்ட்ஃபோலியோலாம் எடுத்துன்னு காட்டினேன் இவனுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ ரொம்ப நாங்கள் டீப் ஆனதுக்கப்புறம், அப்புறம் நான் ஒரு படமாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அட்டைக்கத்தி, முகமுடி, முகமுடி நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு கரெக்டாக, அப்போ ஆயிடுச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து அப்போயுமே முகமுடி
முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் தான் மதியானம் கூட்டம் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயே வந்து அவளுக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை, நம்ம லுக்கை வச்சு நடிக்க தெரியுமாலாம் தெரியாதுல அப்போ அவங்களுக்கு. அதனால் வந்து கிடைக்காத அப்படி பரவாயில்ல, நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஐடியிலே வேலை செய்வோம் ரொம்ப நாள் அப்படி இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பார்த்துட்டு பயங்கரமாக அழுதாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசி கீசி இது ஒரு ப்ரொஃபஷன், இப்போது மாடலிங் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஆக்டிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களோட லைஃப் அப்படி, பட் அது வந்து நம்ம அது பர்சனலாக இல்லை அப்படின்றதால ஷீ இஸ் ஓகே. ஓகே, ஐ எம் டன். சூப்பர், நல்ல கேள்விகள், சூப்பர். எனக்கே என் லைஃப்பை கொஞ்சம் லைட்டாக ரிவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓரளவுக்கு ஏதோ கரெக்டாக பேசணுன்னு நினைக்கிறேன், மனசில் இருந்தது பேசினேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேஜிக் மிரர், எனக்கு சில விஷயங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். திரும்ப உங்களை சந்திக்கிறேன், மிரரை வந்து நம்ம சந்திக்காமல் இருக்க முடியாது, டெய்லி சந்திப்போம். ஈவினிங் ஷூட்டிங்கில் மீட் பண்ணுறோம் உங்களை. பை.